கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இது இந்த சம்பவம் ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு சொன்ன ஓமைகள்னு எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அப்போ அதில் ஒருத்தன் வந்து இளையவன் வந்து தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு எவ்வளோ வருமோ அதை எனக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக யூதர்கள் முறைமைப்படி அப்படி தகப்பன் உயிரோடு இருக்கும்போது யாரும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, பிரித்து கேட்கவும் மாட்டாங்களாம். பிரித்து கேட்டால் அந்த மகனை வந்து வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சுருவாங்களாம். அந்த அளவு அங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். அப்போ அப்படி இருக்கிற இடத்துல அவன் வந்து எனக்கு ஆஸ்தியை பிரித்து கொடு அப்படிங்கிறப்போ அப்பா என்ன செய்கிறாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு அவர்களுக்கு தன் ஆஸ்தி அப்போ 2 மகன்களுக்கும் பங்கிட்டு கொடுக்குறான். ஆனால் மூத்த மகன் என்ன பண்ணுறான், அப்பா கூட இருக்கிறான். இளையவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு என்னெல்லாம் வருமோ எல்லாத்தையும், ஒரு அப்போல்லாம் லேண்டு தான் நிறையா இருந்திருக்கும், வயல் அப்படி தான் இருந்திருக்கும், எல்லாத்தையும் விற்று மொத்தமாக காசு எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். ஏன்னா இங்கே பக்கத்துலலாம் இருந்தால் தெரிஞ்சிரும் அப்பாவுக்கு அப்படின்ட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். அவன் வந்து காசு சம்பாதிக்கிறதும் கஷ்டம், செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி, டாம் டூம்னு அடித்தா 4 நாளில் முடிஞ்சு போயிடும். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான், பயங்கர சொத்து ஆஸ்தி இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப துன்மார்க்கமாக தூர தேசம் வேற அவனுக்கு. இப்போ நம்மளே வந்து நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போனாலே காசு வந்து பயங்கரமாக செலவாகும். ஒரு டாலரே இப்போ 80 ருபீஸ்க்கு மேலே ஆகிட்டு, அப்போ நம்ம ஒரு டாலர்னு யோசித்தா கூட 80 ருபீஸ்க்கு மேலே ஆகும். அப்போ நிறைய செலவாகும். நம்ம வெளிநாட்டில் இப்போ துபாயோ அப்படிலாம் போனால் கூட எல்லா இடத்துலையுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருள் இங்கே வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா அதே பொருள் நமக்கு ஊர் கணக்குப்படி பார்த்தா 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி போய் பழகிட்டால் செலவு பண்ணுறது நமக்கு கஷ்டமாக தெரியும். முதல்ல தெரியும், ஐயோ இவ்வளோ ஆகுதே இவ்வளோ ஆகுதேன்ட்டு. ஆனால் வர வர பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். அதை வந்து தனக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், இல்லை அதை வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணியிருக்கலாம்,
ஒன்றுமே பண்ணலை, தனக்குன்னு ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். அடுத்து நம்ம என்ன செய்வோம், இது முடிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு அவனுக்கு தெரியும், அதை யோசிக்கவே இல்லை. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போம்னு ஜாலியாக செலவு பண்ணி முடிச்சிட்டான். எல்லாம் செலவழியுது. கரெக்டாக அங்கே ஒரு பஞ்சம் வருது அந்த தேசத்தில். பஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ சாப்பாட்டுக்கே யாருக்கும் வழி இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியானவன்கிட்ட போய் ஒட்டிக்கிறான். சரி, ஏதாவது ஒரு ஒதுங்கிறதுக்காவது இடம் வேணும்ல, இவ்வளோ நாள் எங்கேயோ லாட்ஜில் அங்கே இங்கே தங்கி இஷ்டம் போல் வாழ்ந்துருக்கிறான், குடித்து சிறந்து எல்லாம் பண்ணியிருப்பான். அப்படி இருந்துட்டு இப்போ திடீர்னு கையில் காசு இல்லை, பஞ்சமும் பயங்கரமாக இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவன் வந்து அவ்வளோ வசதியாக வாழ்ந்தவனுக்கு பசினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது இதுவரைக்கும். திடீர்னு பஞ்சம், பசி, பட்னி அப்படிங்கிறப்போ அவனால் அதை என்ன பண்ணான்னு தெரில. அதனால் அந்த குடியானவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனை வந்து பண்டி மேய்க்கிறதுக்கு வயல்களில் அனுப்புகிறான். பண்டி மேய்க்கிறது வந்து யூதர்களை பொறுத்த வரைக்கும் பண்டியே வந்து ரொம்ப அருவறுப்பானது. அதை போய் மேய்க்கிறான் வயலில் போய், வேறு வழி இல்லை, அவனுக்கு எதாவது கிடைக்குமான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடியானவன் அவன் சரியாக சாப்பாடு போடலன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ண பார்க்குறான், அந்த பண்டிகள் சாப்பிடும்போது அதுங்களோட போய் கிடந்து அந்த தவிட்டை சாப்பிட்றான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் பண்டிகளோடு அதுக்கு ஈக்குவலாக போய் போட்டி போட்டு சாப்பிட்ணுன்னா அது எப்படி இருக்கும்ல? ஆக்சுவலாக பண்டிகளே வந்து விடாது, கடிச்சிரும்னு சொல்லுவாங்க, அது கோவந்தான் கடிச்சு விட்ருவோன்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அதுங்களோட போட்டி போட்டு சாப்பிட போனால் அதையும் யாருமே அவனுக்கு கொடுக்கலையாம், அவனை சாப்பிட விடல. ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டான்னா பண்டிகளுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ இருந்த பஞ்சத்தில் அவனை அதை கூட சாப்பிட விடல. அப்போ தான் அவன் உட்காந்து யோசிக்கிறான், சே இந்த பண்டி கூட்டத்துக்குள்ளே போய் சாக்கடைக்குள்ளே போய் வந்து கிடக்கிறனே, என் நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சே, எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்க கூலிக்காரங்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், பசியினால் சாகிறேன் அப்படின்னு அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் நம்ம பார்க்கும்போது ஏதோ நடக்குது, நம்ம எப்படி வேணால் வாழலாம், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தோம்னா ஒரு எண்டு வரதான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இஷ்டம் போல் நம்ம வாழும்போது மற்றவங்க எல்லாரையும் நம்ம நிராகரிக்கிறோம், மற்றவங்கள கண்டுக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருக்கிட்டேயும் போக முடியாது. நம்ம வந்து போனோன்னா எல்லாரும் நீ இப்படி தானே இருந்தேன், எங்களெல்லாம் மதிக்கலை, இப்போ என்ன வந்தேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலைமை. அப்படி இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணுறான், குடியானவன்கிட்ட போய் சேர்ந்து கடைசி அங்கே அவனுக்கு அந்த தவிடு கூட கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கும்போது அவன் உட்காந்து யோசிச்சு, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் நான் ஒரு கூலிக்காரனாக இருந்தால் கூட எனக்கு சாப்பாடு கிடைக்குமே. இப்போ சாப்பாடு தான் முக்கிய பிரச்சனையாயிருச்சு அவனுக்கு. மற்ற எல்லாத்தையும் விட அவன் டிக்னிட்டி எல்லாம் விட்டுட்டான். எவ்வளோ ஆடம்பரமாக உடுத்தி இருந்திருப்பான், அதெல்லாம் விட்டுட்டு இந்த பண்டி கூட சேர்ந்து சாக்கடையில் அதுங்களுக்கு ஈக்குவலாக உருண்டு புரண்டு அவ்வளோ மோசமாக இருக்கிறான். அந்த டிக்னிட்டியே போயிடுச்சு அவனுக்கு லைஃப்பில். இப்போ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பசிக்கு சாப்பாடு கிடச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அப்போது சாப்பாடே அவனுக்கு கஷ்டங்கிறப்போ, இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ காரியங்கள் பிரச்சனையாக இருக்குது, ஆனாலும் அந்த சாப்பாடு இல்லைன்னு வந்தால் அது யாராலையுமே தாங்கவே முடியாது. ஒருவேளை ஏதோ ஒன்று சாப்பாடு கிடச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போது சில பிள்ளைங்கள்லாம் வந்து இது இருந்தால் தான் சாப்பிடுவோம், அது இருந்தால் தான் சாப்பிடுவோன்னுவாங்க. ஆனால் அவங்க வந்து தனியாக வேலைக்குன்னு இல்லை படிக்கவோ வெளியே போனாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். வீட்டில் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுன்னப்போ வேணாம், அதை கண்டுக்காமல் இருந்தோம். ஆனால் இப்போ வயிறு பசிக்குது, எதாவது கிடைக்குமா அந்த நிலைமைக்கு ஆயிடுறாங்க. கையிலையும் காசு இருக்காது, அப்படி காசு இருந்தாலும் அது வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா இருக்காது. அப்போது தான் யோசிப்பாங்க, வீட்டை யோசிப்பாங்க. இவனும் அந்த வயிறு பசித்த உடனே தான் வீட்டை யோசிக்கிறான். இது வரைக்கும் அவன் யோசிக்கவே இல்லை, கையில் காசு இருந்துச்சு யோசிக்கலை, காசுலாம் செலவழிஞ்சு போகப்போ கூட அவன் அதை வந்து யோசிக்கவே இல்லை, வீட்டை யோசிக்கவே இல்லை. அந்த சாப்பாடு இல்லை, வயிறு பசிக்குதுன்னு உடனே தான் அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், வீட்டை யோசி போகலாம், அப்பா கிட்ட போகலாம். போனால் ஒரு கூலிக்காரனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், அவனுக்கு கூட நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்குமே, அங்கே போய் சாப்பிட்லாம், வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக
எழுந்து புறப்பட்டு வர்றான். வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லணுன்ட்டு வர்றான், இந்த மாதிரி பேசணும், உங்களுக்கு விரோதமாக வரத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் என்னை கூலிக்காரனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லணுன்ட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வர்றான். ஆனால் அவன் வரும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே அவங்க அப்பா அவனை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணாரான், அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளோ ஆசையாக எதிர்பார்த்துருந்துருக்கிறார்ல, எப்படியாவது என் மகன் வந்துடுவான், உயிரோடு வந்துடுவான், எங்கே இருக்கான்னு தெரியலையே, எப்படியாவது அவன் வந்துடணும் வந்துடணும் வந்துடணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவன் வந்தவனே அவ்வளோ ஆசையாக போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. சாக்கடையில் பண்டி கூட கிடந்தவன் எப்படி நாறி இருக்கும், அவன் ட்ரெஸ்ஸு குளிச்சானோ இல்லையோ ஒன்றும் இருந்திருக்காது. அந்த நிலமையிலே அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இவன் உடனே அவன் மனப்பாடம் பண்ணதை சொல்ல ஆரம்பிக்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ அப்பா வந்து அவன் சொன்னதை எதையுமே சட்டையே பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான், ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள் அப்படின்னா. அப்போது ஒரு வீட்டில் பிள்ளையாக இருக்கிறதுக்கும் வேலைக்காரனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் கூலிக்காரனாக வைங்கன்றான். கூலிக்காரன் அவன் என்ன வேணால் ட்ரெஸ் போட்டிருப்பான். அப்போது ஆனால் மகன் வீட்டில் உள்ள பிள்ளை அப்படிங்கிறப்போ குமாரனாக இருக்கும்போது அவனுக்கு மோதிரம் இருக்கும், நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பான், நல்ல செருப்பு போட்டிருப்பான். இதெல்லாம் தான் வந்து அந்த வீட்டில் அவன் பிள்ளைங்கிறதுக்கு உரிமை, உரிமை கொண்டாடுறதுக்கு இதெல்லாமும் வந்து அடையாளம். இந்த வீட்டு பிள்ளைங்கிறது அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க, ஓ இந்த வீடு இவங்க வசதியானவங்க, இவங்க வந்து பெரிய பணக்காரங்க, அதனால் இவங்க வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும், எப்போவும் மோதிரம் போட்டிருக்கோம், செருப்பு போட்டிருக்கோம், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்போ இவன் சொல்கிறான், ஊழியக்காரன் அந்த கூலிக்காரங்கிற பேச்சுக்கே அவர் இடமே கொடுக்கல. அவர் நேராக என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவன் கொடுத்தி கொளுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம், என் குமாரனாகி இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்போ பார்க்குறதுல எவ்வளோ துக்கத்தோடு இவ்வளோ நாள் காத்திருந்தார் மகன் வரணுன்ட்டு. இப்போ வந்தோடனே பயங்கர சந்தோஷமாயிருது அவருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல, கொளுத்த கண்டை கொண்டு வாங்கன்றாரு, எல்லா ஒரே மியூசிக்கும் எல்லாமா ஆயிடுது. என்ன சொல்கிறாரு, அவன் மறித்து போயிட்டானே நினச்சிட்டார். அவருக்கு அந்த அளவுக்கு அந்த யாக்கோபு நினச்சான்ல, யோசேப்பு செத்து போயிட்டான், அதனால் நான் வியாகுலத்தோடு நான் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்கிறான். அப்போ அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே அவனுக்கு தெரியல, அவன் செத்து போயிட்டாங்கிறதுலே தான் அவன் இருக்கிறான். அதனால தான் யோசேப்பு அனுப்பின வண்டியெல்லாம் பார்த்தோடனே அவனுக்குள்ளே ஆவி திரும்பவும் உயிர்த்ததுன்னு வருது. அப்போது அவ்வளோ ஒரு மகன் மேலே ஒரு பாசம், இந்த அப்பாவுக்கும் அதே தான், மகன் எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது அவன் என்கிட்ட வந்துடணும்னு அவர் காத்திருந்தார். வந்த உடனே அவரோட மொத்த அஃபெக்ஷனும் அங்கே தான் போகுது. நீ என்ன பண்ண, நான் ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனீங்க, அதை என்ன பண்ண, இப்படி பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கிறிய, எல்லாத்தையும் என்ன பண்ண, வீணாக்கிட்டியா, அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல அவர். அவர் எதுவுமே கேட்கல, அவனை அப்படியே மகனாகவே ஏற்றுக்கிட்டார். அப்படி தான் நம்ம அப்பா என்ன செய்கிறாரு, நம்ம எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் நமக்காக காத்திருக்கிறார். ஆனால் இதுலேயாவது அந்த அப்பா வீட்டில் தான் காத்திருந்தார். நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேடி வந்து, மகனே மகளே நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பாசம் இல்லை நம்ம மேலே, அவருடைய சாயலை அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உருவாக்கிட்டு பத்தாவதுக்கு நம்ம என்னெல்லாம் வேண்டாத்தனம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, நீ எனக்கு போதும், நீ எனக்கு போதும், நீ தான் எனக்கு வேணும், நீ எங்கே போயிருந்தாலும் நீ என்கிட்ட வந்தே ஆகணும், அதே மாதிரி அவர் காத்திருக்கிறார். காத்திருக்கிறது மட்டும் இல்லை, தேடி வந்து நம்மளை அரவணைச்சி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை பிள்ளைங்களாக ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு பாசம். அந்த அப்பா இப்போ நம்ம நடுவில் வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் ரொம்ப தூரமாக போயிருந்தா கூட இப்போ அப்பா சொல்கிறாரு, மகனே மகளே நீ என்றைக்கும் என் பிள்ளை தான், நீ வா எங்கிட்ட வான்னு சொல்லி உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. உங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மாற்றுறார்,
ஒருவேளை பண்டிகளோடு இருந்து சாக்கடையில் புரண்டு அழுக்காக வந்தவனை, அவன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி வந்திருந்தா கூட அவனை கூலிக்காரர்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி இப்போ நம்ம எந்த விதத்தில் அவருக்கு விரோதமாக இருந்து என்ன தப்பு பண்ணிட்டு, மகன் சொல்கிறதுக்கே பாத்திரவான் இல்லை, மகள்னு சொல்கிறதுக்கு பாத்திரவான் இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் இந்த சூழ்நிலைமையிலேயே நம்மளை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து, நீ தான் என் பிள்ளை, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை அரவணைக்கிறார். இப்போ எங்கே இருந்தாலும் அப்பான்னு கூப்பிடுங்க, ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பார். உங்கள் சூழ்நிலைமை எல்லாம் மாறும், இருந்த எல்லாம் அந்த அழுக்கு வஸ்திரம்லாம் போயிடும், சக்கடையான அழுக்கு பாவம் எல்லாம் போயிடும். நம்மளை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையை அவருடைய மடியில் தூக்கி வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுங்க, மகனே மகளேன்னு ஓடி வந்து உங்களை அரவணைக்கிறார். ஹலலூயா ஹலலூயா, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட அப்பா நீங்கள் இந்த காரியத்தில் தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்குதுங்கிறத எங்களுக்கு காட்டினீங்கப்பா. இந்த தகப்பனுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் எத்தனையோ பேர் தூரமாக இருக்கலாம்ப்பா, ஒருவேளை அவரை விட்டு விலகி இருக்கலாம், அவர்கிட்ட கோவிச்சிட்டு ஒதுங்கி போயிருக்கலாம்ப்பா. எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கி அப்பான்னு கூப்பிடும்போது அவங்கள அரவணைக்கிறீங்கப்பா, அவங்களுக்கு எல்லா அவங்க சூழ்நிலைமையை மாற்றுறீங்க, வியாதியெல்லாம் சரி பண்ணி நல்ல சுகத்தை கொடுத்து, அப்பா அந்த பண தேவைகளெல்லாம் சந்தித்து வீட்டில் இருக்கிற அந்த தரித்திர நிலைமையை மாற்றி, அப்பா உங்கள் பிள்ளையா ராஜா வீட்டு பிள்ளையா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் அரவணைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துலேயே ஒப்பு கொடுக்குறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன்.